Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தினால இந்த காலை வேளை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை தொட்டு உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பிரசன்னம் தாமே நம்மை நடத்தும்படியாக நாம் பாடுகிற பாடல்களிலும் தேவனுடைய ஆராதனையிலும் கேட்க போகிறதான தேவனுடைய வார்த்தையிலும் மனிதன் அல்ல தேவன் மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டும். இசை அல்ல நம்முடைய தாளந்துகள் அல்ல, மகிமை மாட்சிமை துதி கனம் எல்லாம் நம் இயேசு ஒருவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் இந்த காலவேளையில் உங்களை தொடட்டும். வந்த வண்ணமாய் நீங்கள் திரும்பி போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தொடட்டும், கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவரின் நடத்துதலால் நீங்கள் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை நடத்துங்க, என்னுடைய சிந்தனையை உமக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. நேரலையில் எங்களோடு பங்கு பெற்று கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் சொல்லுகிறதான உற்சாகமான வார்த்தைகள் தேவன் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். தேவர் உங்களை தொடுவார். இந்த காலவேளையில் விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் யாவரும் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நாம் உயர்த்துவோம் இந்த காலவேளையில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We worship you Jesus. மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றோ என் வாழ்விலே உந்தயவே உமை சேவிக்க சேர்ந்து பாடுவோம். மகிமையே மாட்சிமையே உந்தனையே தொழுகின்றோ என் வாழ்விலே உந்தயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன். வாழ்கின்றே உந்தன் நாமம்
சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த காலவெளியில நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பாரங்கள், குழப்பங்கள், கேள்விகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து, அப்பா உம்மை சேவிக்க மாத்திரமே நான் வந்திருக்கிறேன், வேறு ஒரு காரணமும் இல்லை, என்னுடைய பலவீனம் தடையாய் நிற்கக்கூடாது ராஜா, என்னுடைய தீமையான சிந்தனைகள் தடையாய் நிற்கக்கூடாது, என்னுடைய பாவங்கள் தடையாய் இருக்கக்கூடாது தகப்பனே, உம்மை சேவிக்க எந்த தடையுமின்றி நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்பா என்று கேளுங்க தேவஜனமே. அப்பா உம்மை சேவிப்பது மாத்திரமே என் நோக்கம் இந்த காலவேளையில, உம்மை நோக்கி பார்ப்பது மாத்திரமே என் நோக்கம். ஹல்லேலூயா சொல்லுங்க தேவ ஜனமே. உம்மக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு சபையாய் தனித்தனியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், எல்லா பாவமும் அகன்று போகட்டும், உம்முடைய கிருபையில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் போது எழுந்து நின்று நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு விசை கூட, அப்பா உம்மை சேவிக்க நான் வந்திருக்கிறேன், உம்மை சேவிக்க வேறு ஒரு காரணமும் இல்லை தகப்பனே, வேற எந்த எதிர்பார்ப்போடு நான் வரவில்லை, உம்மை சேவிக்க மாத்திரமே, என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தீர், இம்மட்டும் என்னை காப்பாற்றினீர், எல்லா கொள்ளை நோய்களில் இருந்தும் எங்களை விடுவித்தீர், எங்களை நடத்தி கொண்டு வந்தீர், இம்மட்டுமா எங்களை நடத்தினவருக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை சேவிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எல்லோரும் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா. அப்பா இந்த காலவேளையில் நான் வந்திருக்கிற ஒரே காரணம் உம்மை சேவிப்பதற்கு மாத்திரமே, வேறொன்றும் இல்லை தகப்பனே. உந்த நாமம் உயர்த்தது சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி வெக்கப்படாம உயர்த்துங்க கரங்களை. ஹல்லேலூயா உம்மை போல யாருண்டு, உந்த நாமம் உயர்த்தது, உந்த நாமம் உயர்த்தது, உந்த நாமம் உயர்த்தது, உம்மை போல யாருண்டு, மகிமையே நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, வேறொன்றுமில்லை அப்பா. சேவிக்க நான் வாழ்கின்றேன், என் வாழ்விலே, என் வாழ்விலே உந்தயவே, உமை சேவிக்க நான் வாழ்கின்றேன்.
பிரகாரம் என் வாழ்க்கை போகட்டும் அப்பா. கேளுங்க தேவ ஜனமே, அங்கும் இங்கும் எங்கும் பார்க்காதபடிக்கு தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய விருப்பம் உம்முடைய ஆசை என் இதய துடிப்பாக மாற்றும். இந்த காலை வேளையில என் நாட்கள் முழுவதும் என் நாசியில் சுவாசம் இருக்கும் வரை உம்மை துதிக்கிற மகனாய், உம்மை நோக்கி பார்த்து ஜபிக்கிற மகனாய், வேதத்தில் ஆழமாய் படித்து படித்து தியானிக்கிற மகனாய் என்னை மாற்றும் என்று கேளுங்க தேவ ஜனமே. அவருடைய இதயத்தின் விருப்பத்திற்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே அவருடைய சித்தத்தில் உங்களை நடத்தட்டும் இந்த கால வேளையில. கேளுங்க, காலை வேளையில அநேக பாரங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம், அநேக பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் இந்த காலை வேளையில. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாரம் எல்லாவற்றையும் இயேசுவின் மீது நாம் போடலாம் என்று சொல்லி.
cast your burden onto Jesus, for he cares for you. அவர் உங்களை தேற்றுவார். உங்களுடைய பாரம் எல்லாம் அவரின் மீது போட்டு விடுங்க. இந்த காலவேளையில உங்கள் சிந்தனையிலும் உங்கள் இதயத்திலும் ஒரே ஒரு பாரம் இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும், தேவனுடைய வழியில் நான் நடக்க வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே நமக்கு நிரம்பி இருக்கட்டும். தேவஜனமே ஒப்புக்கொடுங்க, என் பாரம் எல்லாம் உம்மீது போடுகிறேன் அப்பா. எனக்கு நீர் இளைப்பாறுதலை தருகிறவர், நீர் ஒருவரே எனக்கு விடுதலை தருகிறவர். உம்மீது எங்கள் பாரங்களை போடுகிறோம் என்று சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சபையோரே சொல்லுங்க, சுவிசேஷ எஸ் பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெல்லாம் என் தேச எல்லை இயேசுவின் நாமம் மாத்திரமே. என் தேசத்திற்கு ராஜா நீர் ஒருவரே. என் தேசம் எல்லாம் ஆமே 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 ஆமே. உன் நாமம் சொல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலவேளையில எங்கள் பாரம் எல்லாம் நீங்கட்டும். எங்களுக்கு விடுதலை தாரும் தகப்பனே. எங்கள் பாரம் எல்லாம் உம்மீது வைக்கிறோம். கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை நீர் நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டலை கொடுப்போமா? ஹல்லேலூயா 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 ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நன்மை மாத்திரமே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அது சில நேரங்களில் நமக்கு தீமையாய் தோன்றலாம், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை அபரிவிதத்திற்கு என்று சம்பூர்ணத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா. அவரின் மீது நாம் சாய்ந்து கொள்ளும் போது, அவரின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது, கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. அதை நம்பிதான் அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் யாரும் கரங்களை தட்டி இந்த ஏல்பெத்தேல் தேவனுடைய பிரசன்னத்தில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை விசுவாசித்து அவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுங்க சொல்லுங்க. ஏ பெத்தேல், இது வானத்தின் வாசல்,
காலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுங்க, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, வடக்கு தெற்கு அவர் நம்மை பெருக செய்வார். செய்வார் என்று விசுவாசத்தோடு என்னை ஆசீர்வதிக்க தேவனால் கூடும் என்பதை விசுவாசித்து, அவருக்கு இது எளிதான காரியம் என்று விசுவாசித்து அவரை ஆராதனை செய்வோம். ஆமென். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிதான காரியம். ஆமென். ஆராதிக்கிற நேரத்தில் நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவனின் மீது போகும். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. நீங்க பாடுங்க பாடுங்க. ஆமென். செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி, விசுவாசத்தோடு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. இது வானத்தின் வாசல் கல் நீரையா, என் மூளை கல் நீரையா, என் குடும்பத்துக்கு மூளை கல் நீரே. ஆமென். மூளை கல் நீரையா Hey!
சொல்லி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு தான் எனக்கு மூலைக்கல் என்று சொல்லி? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. என் குடும்பத்திற்கு எனக்கு இயேசு மூலைக்கல் என்றுங்க. கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே உங்களை நடத்துவார் இந்த காலவேளையில. அவரை துதிக்கிற நேரத்துல ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், ஒரு நம்பிக்கையில் நாம் பெருகுவோம். கர்த்தர் உன்னையும் என்னையும் நடத்துவார் என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லா வியாதியின் சூழ்நிலையிலும் அவர் ஆரோக்கியத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரின் மீது மாத்திரம் வாஞ்சை கொண்டு அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Worship him. ஆராதனை செய்யுங்க. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவா இயேசுவா. சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை ஆமென் ஆமென் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆமென். அவர் நம்மை உயர்த்துவார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல சொல்லுங்க. இந்த காலவேளையில அப்பா எனக்கு இந்த பிரச்சனை உண்டு, எனக்கு இந்த போராட்டம் உண்டு. கர்த்தர் நீர் என்னை கண்ணோக்கி பாருமப்பா. எனக்கு விடுதலை வேற எங்கும் இல்லை, உம்முடைய சமூகத்தில் தான் உண்டு. ஜெயம் வேற எங்கும் இல்லை தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் உண்டு. விசுவாசத்தோடு உம்மை கேட்கிறேன். சொல்லுங்க தேவச்சனமே, அவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்ச
ஆயிருப்பதனா என்னை விடுவிப்பீர். நீர் ஒருவர் என்னை விடுவிப்பவர். ஆமே. மத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. நிச்சயமாகவே சுகம் உண்டு. நிச்சயமாகவே உங்கள் வேதனைக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். விசுவாசமாயிருப்போம். இம்மட்டும் உன்னை நடத்தினாரே, இம்மட்டும் உங்களை தாங்கினாரே, அதே தேவன் இனியும் உன்னை நடத்துவார். அனுதினமும் புதிய கிருபைகளினால் உங்களை நிரப்புவார். அனுதினமும் அவருடைய பலத்தினால் நிரப்புவார். என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்களித்திருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தில் என் பலனை பூரணமாய் விளங்க செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். அதில் நம் விசுவாசம் கொள்வோம். நம்முடைய பலன் அல்ல, தேவனுடைய பலன். நம்முடைய தாலந்த் அல்ல, தேவனுடைய கிருபை. அவரின் மீது நாம் சாய்ந்து கொள்வோம். கர்த்தரை உயர்த்துவோம். நான் உம்மை பாடிட பாத்திரனல்ல, நீர் என்னை தேடிட பரிசுத்த நல்லவே. நான் உம்மை பாடிட பாத்திரனல்லவே, நீர் என்னை தேடிட பரிசுத்த நல்லவே. தேடி ஓடி ஆற்றி தேற்றி அள்ளி அணைத்த தெய்வமே, மார்பில் என்னை சேர்த்து கொண்ட மாறிடாத ராஜனே. என்ன கிருபை இது என்னை வாழச் செய்தது, என்ன புதுமை இது என்னை பாடச் செய்தது. சொல்லுங்க, என்ன கிருபை இது என்னை வாழச் செய்தது, என்ன புதுமை இது என்னை பாடச் செய்தது. சொல்லுங்க, என்ன கிருபை இது என்னை பாடச் செய்தது.
ஒரு சில நிமிடங்கள் ஆராதனையை முடிப்பதற்கு முன்பதாக சில நிமிடங்கள் கர்த்தர் செய்த ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் நடத்தினதை என்பதை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் எண்ணி பார்த்து அப்பாவுக்கு ஒரு சில நிமிடங்கள் நன்றி சொல்லுங்க. இம்மட்டுமாய் நடத்தின ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் பலவீனத்தின் சூழ்நிலைகளில் உங்களை நடத்தின அந்த பலத்திற்காக, உங்களுடைய பலத்தினால் கூடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு பெரிதான பலன் உங்களை தாங்கினது, அதை எண்ணி பாருங்க. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வந்ததே, அதை எண்ணி பாருங்க. நினைத்து பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, இது என் பலன் அல்ல, நான் சம்பாதித்தது அல்ல, தகப்பனே நீர் எனக்கு தந்த உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம். பாவத்தின் சேற்றில் நாம் வாழ்ந்து மரித்து போயிருக்க வேண்டும், பாவத்தில் நாம் சிக்கி மரித்து போயிருக்க வேண்டும், ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி பெயர் சொல்லி அழைத்து ஒரு புதிய ஜீவனை தந்திருக்கிறாரே, எத்தனை பெரிதான கிருபை, எத்தனை மகத்துவம் உள்ள கிருபை. கிருபை தந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்க. தேவச்சனமே, உடைய குடும்பத்தின் மீதும் உடைய பிள்ளைகளின் மீதும் இருக்கிற ஆசீர்வாதத்தை எண்ணி பாருங்க. இந்த காலவேளையில எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பாவமான சூழ்நிலைகள், இதெல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து இருக்கிறாரே. எத்தனை பெரிதான கிருபை, அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. சில நிமிடங்கள் நன்றி சொல்லுங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், எத்தனையோ போராட்டமான காரியங்கள், அதில் எல்லாவற்றிலும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்தாரே. இந்த வருடத்தில் உங்களுக்கு நேர்ந்ததான வியாதியின் சூழ்நிலைகளை பாருங்க, எண்ணி பாருங்க. இந்த வருடத்தில் எத்தனை முறை நாம் வியாதியின் சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போயிருக்கலாம். இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். எண்ணி பார்த்து நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எண்ணி பார்த்து நன்றி சொல்லுங்க. லாக்டவுன் ஏற்பட்ட காலத்தில் வேலையின் வாய்ப்புகள் இல்லை, சம்பாதிப்பதற்கு வழி இல்லை, அநேக நேரங்களில் வீட்டில் ரேஷன் கூட இல்லாம இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை போஷித்தாரே. அதை எண்ணி பாருங்க. தேவஜனமே, எண்ணி பாருங்க. சிலருக்கு இன்றைக்கும் வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எண்ணி பார்த்து அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இதெல்லாவற்றை காட்டிலும் பாவத்திலிருந்து உங்களை விடுவித்ததே இயேசு கிறிஸ்துவின் கிருபை. நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவருடைய அன்பு நம்மை தேடிக்கொண்டே வருகிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபை. உனக்கும் எனக்கும், உன்னையும் என்னையும் சார்பில் கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, அதுதான் கிருபை. தேவஜனமே, அதை எண்ணி பாருங்க. நம்மை நேசித்து நம்மை தம்முடைய பிள்ளையாய் மாற்றி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை தந்திருக்கிறாரே, அதுதான் கிருபை. நம்முடைய தகுதி அல்ல அது, தேவனுடைய கிருபை. தேவஜனமே, எண்ணி பார்த்து நன்றி சொல்லுங்க. என்ன கிருபை இது, என்னை வாழச் செய்தது, என்ன புதுமை இது, என்னை பாட செய்தது, என்ன கிருபை இது, என்னை வாழ செய்தது, என்ன புதுமை இது, என்னை பாட செய்தது. ஓ சன்னா, ஹாலேலூயா,
அவருடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கட்டும். அவருடைய கிருபையில் வாழ்வோம். அவருடைய கிருபை அவருடைய சம்பூர்ணத்திற்குள்ளாய் நம்மை நடத்தும். விசுவாசமாய் ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவார். என்னுடைய பலன் அல்ல, நம்முடைய வேலை நம்மை நடத்துவது கிடையாது, நம்முடைய சம்பாத்தியம் நம்மை நடத்துவது கிடையாது. தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை, வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய கிருபை மாத்திரமே. கிருபையின் மீது நாம் சார்ந்து கொள்வோம். நம் நோக்கம் எல்லாம் நம் தேவனின் மீது இருக்கட்டும். அப்பா, இம்மட்டுமாய் எங்களை நடத்தினீர். கடந்த 9 மாத காலமாய் உம்முடைய கிருபையை நாங்கள் அபரிவிதமாய் ருசித்து பார்த்து விட்டோம் தகப்பனே. எத்தனை போராட்டத்தின் சூழ்நிலைகளில் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம், எங்கள் பலவீனத்தின் சூழ்நிலைகளில், எங்கள் சோர்வின் சூழ்நிலைகளில், இந்த போராட்டம் போதும் என்னால் முடியாது என்று சொன்ன சூழ்நிலையில் உம்முடைய பலன் மறுபடியும் எங்களை உயர்த்தினதே. அப்பா, மெய்யாகவே இந்த காலவேளையில நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை தகப்பனே, உம்முடைய கிருபை தகப்பனே. மெய்யாகவே இன்றைக்கும் நாங்கள் நின்று கொண்டிருப்பது உம்முடைய கிருபை தகப்பனே. இனியும் வர இருக்கிற போராட்டங்களின் மத்தியிலும், இனியும் வர இருக்கிற கேள்வியின் நாட்களின் மத்தியிலும் உம்முடைய கிருபையின் மீது நாங்கள் சார்ந்து கொள்ளட்டும். பாயங்கள் சிந்தனையின் மீது அல்ல, எங்கள் யோசனைகளின், எங்கள் பலவீனத்தின் மத்தியில் அல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையின் மீது நாங்கள் சார்ந்து கொள்ளட்டும். எங்களை நீர் நடத்தும். உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். உம்முடைய வார்த்தையானது எங்களை மாற்றட்டும், உருமாற்றட்டும். எங்களை நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்மை அவர் முட்கார்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா சொல்லாமா, சந்தோஷமா, ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம எல்லோருமே தொடங்கியிருப்போம். அது புதிய வருடமா இருக்கட்டும், புதிய மாதமா இருக்கட்டும், அல்லது புதிய வாரமா இருக்கட்டும், புதிய நிமிஷமா இருக்கட்டும், அல்லது புதிய உறவாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லோரும் நான் நினைப்பது என்ன என்று சொன்னால், சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம், எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நம்முடைய கண்ணோட்டம் எங்கே இருக்குன்னு சொன்னால், நாம் இங்கே ஆரம்பித்து முடிவில் போய் நின்றுறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணம் பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலும் மேடு, பள்ளம், வலதுபுறம், இடதுபுறம் என்று சொல்லி எல்லா காரியங்களும் இருக்க, நாம் தொடங்கும் பொழுது நாம் முடிவுக்கு நேராக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தொடங்கின உடனே நம்ம எங்கே பார்க்குறோங்க, முடிவுக்கு நேராக பார்க்குறோம். சந்தோஷமாக இருக்கிறது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எல்லா காரியத்திலும் நான் என்ன பண்ணுவேன், நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி அநேக விதத்தில் நம்ம தொடங்குகிறோம். ஆனால் வாழ்க்கையின் பிரயாணங்கள் கால் எடுத்து வைக்க, அடி எடுக்க எடுக்க எடுக்கத்தான் தெரிகிறது நம்முடைய கால்கள் வலி எப்படி இருக்கிறது, நாம் நடந்து செல்கிற பாதை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புதிய புதிய அனுபவங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சந்தித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே தேவன் நம்மளை உருவாக்கின விதத்தை ஒரு சில காலகட்டத்தில் நாம் மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவன் நம்மளை ஒருமைக்காக, ஒற்றுமைக்காக, ஒருமனத்துக்காக, ஒருவரோடு ஒருவர் சார்ந்திருக்கும்படியாக படைக்கப்பட்ட நாம், அவருடைய வண்ணத்திலே, அவருடைய சாயலிலே, அவருடைய அன்பிலே, அவருடைய கிருபையிலே படைக்கப்பட்ட நாம் சில நேரத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் சிதறடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அப்போ நாம் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது யார் நம்ம பக்கத்தில் இருக்கிறா, யார் நமக்கு உதவி செய்வா, யார் நம்ம கூட வருவா என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறிய பார்த்து நம்ம என்ன பண்ணுகிறோம்னு சொன்னால், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய கப்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது பெரிய பொருள்களை ஏற்றி செல்கிறதான பெரிய கப்பலாக இருக்கட்டும், அல்லது
நல்ல வெளியேறப்பட்டதன காரியமா இருக்கட்டும், ஒருவேளை கடலில் திடீரென்று அந்த கப்பல் செயலிழந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த நங்கூரத்தை எடுத்து கடல் என்ன பண்ணுவாங்க, போட்டு விடுவாங்க. ஏன்னா இதற்கு அப்புறம் அந்த கப்பல் என்ன பண்ணக்கூடாது, நகரக்கூடாது. அந்த நங்கூரம் போய் கீழே என்ன பண்ணுங்க, ஒரு பிடியை பிடித்து வைத்துக்கொள்ளும். எல்லா கடல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 காலகட்டம் வரும்பொழுது, ஒரு கடினமையான சூழ்நிலைகள் வரும்பொழுது, அந்த கப்பல் முழுமையாக அவ்வளவு சரக்கு கப்பல் பெரிய ஒரு பயங்கரமான வெயிட்டாக இருந்தாலும் அந்த நங்கூரம் கீழே போட்டவுடனே அது என்ன பண்ணுங்க, பிடித்து அந்த இடத்துல நிற்கும், அது அசையவே அசையாது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனை புயலான காரியங்கள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அதை தாங்கக்கூடிய சக்தியை தேவன் மாத்திரமே கொடுக்கிறார். ஆனால் அவர் படைத்த படைப்பில் நாம் இருப்பதற்கு தவறிவிடுகிறோம். இந்த வாரத்திலும் கூட இது 6வது வாரமாக தேவனுடைய சம்பூர்ணத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சம்பூர்ணமான வாழ்க்கை, சம்பூர்ணம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நாம் ஒன்று கூடி வருகிறோமே அந்த இடத்துல தான் இருக்கிறது, ஒரு சமூகத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவன் அழைத்து வந்த பொழுது சொல்கிற, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ இஸ்ரவேலே, தீவுகளே, எனக்கு பயப்படுங்கள், இதோ தேவன் பெரிய காரியத்தை செய்கிறான் சொல்லி ஒரு தேசமாக தேவன் என்ன பண்ணுறன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் ஒருவர் அல்ல, நாம் ஒரு சமுதாயமாய், ஒரு தேசமாய், ஒரு சமூகத்துக்காக, ஒரு ஒற்றுமைக்காக தேவன் என்ன பண்ணிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சாயலாக, தேவனுடைய உடலின் சரீரத்தின் ஒரே அவயவங்களாய், அங்கங்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் ஒற்றுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதவசனம் சொல்கிறது, எங்கே என் நாமத்தில் இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், வேதத்தில் பார்க்கும் பொழுது அது பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், ஆதியிலிருந்தே தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் என்று சொல்லி அங்கிருந்து அந்த கூட வருகிற ஒற்றுமை ஆரம்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ நாம் ஒரே உடலின், ஒரே சரீரத்தின் அங்கத்தினர் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவன் விரும்புகிற அந்த சமூகத்தில் வாசமாக இருப்பது மிகவும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஹலிலூயா. அப்போ இந்த பிரசங்கி 4:9-12 வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, முப்பரி நூல் சீக்கிரமாக அந்து போகாதுங்களாம். அந்த மூன்று திரியாக இருக்கிற அந்த நூல் சீக்கிரமாக அந்து போகாது. அது விளக்கமாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணால், ரெண்டு பேர் தான் நீங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஒருவன் உங்களை யாராவது வேறு ஒருவன் உங்களை எதிர்த்து வரும்பொழுது உங்கள் கூட இருக்கிற ஒருவன் அவன் என்ன பண்ணுவான், உங்களை தாங்கி பிடிப்பான் அல்லது எதிராளியை எதிர்த்து நிற்பான். நீங்கள் ஒருவன் கீழே விழுந்த உடனே இன்னொருவன் கை தூக்கி என்ன பண்ணுவான், மேலே தூக்குவான். அப்போ நீங்கள் ஒருவராய் போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒருவராக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒற்றை மனிதர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவன் ஆரம்பிக்கிறான். அப்போ தேவன் விரும்புகிற பாத்திரம், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை எங்கே இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து இருக்கிறதான அந்த ஒற்றுமையில் இருக்கிறது, ஒரு மனத்தில் இருக்கிறது, குடும்பமாக இருக்கட்டும் அல்லது வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் தேவன் நம்மிடத்தில் ஒரு ஒற்றுமை என்ன பண்ணுறாருங்க, எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ண, ஒரு தேசமாக அழைத்து வந்தார். ஒரு மனிதனை அழைத்து வரவில்லை. அவருடைய எல்லாருடைய கூக்குரலும் எங்கே எட்டுச்சுங்க, தேவனுடைய சன்னிதானத்துக்கு எட்டினது. அப்பொழுது அவருக்கு பிடித்ததான மோசே என்ன பண்ணாருங்க, தேவன் அழைத்து அத்தனை ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு தேசமாக, ஒரு கூட்டமாக, ஒரு ஒற்றுமையாக தேவன் அழைத்து வந்து என்ன பண்ணாருங்க, வனாந்திரத்தின் வழியாக வழிநடத்தி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவன் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் அந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டார். தேவன் அன்பிலும் சந்தோஷத்திலும் கலிகூர்ந்திருக்க மாட்டார். அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறபடினாலே, ஒருவரோடு ஒருவர் உதவி தேவை என்று இருக்கிறபடினாலே, நம்ம எல்லோரையும் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், தனி மனிதனாக அல்ல, தனிப்பட்ட விதத்தில் அல்ல, ஒரு சமூகமாக, ஒரு ஒற்றுமையாக, ஒரு ஒருமனப்பட்டவளாக தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருங்க, அழைக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். ஒருவேளை தேவன் இந்த சபையை ஏற்படுத்தியிருக்கவில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனும் தேவனோடு கூட சம்பாஷணை செய்திருக்க வேண்டும் இல்லைங்களா. இப்போ நானும் நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவன் தேவன் என்ன எதை விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த சபை என்பது அது எதை குறிக்கணும், ஒற்றுமையை குறிக்கிறது. சபை என்பது வேறு விதமான காரியத்தை குறிக்காதபடிக்கு ஒற்றுமையை குறிக்கிறது. அந்த ஒற்றுமையில் தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அது நம்முடைய குடும்பத்திலே நாம் முக்கியமாக அதை என்ன பண்ணணுங்க, கருத வேண்டும். அப்போது
இந்த ஊழியத்துக்கு அனுப்பும்போது கூட பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்போது ரெண்டு ரெண்டு பேரா என்ன பண்ணாருங்க, அனுப்புறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன பண்ணுறான், ஒரு டீமோடு கூட அவன் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறான், இணைந்து சென்று ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவராய் இருப்பதை பார்க்கலாம், இரண்டு பேராய் போவது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சூழ்ந்திருக்க, நம்முடைய போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க வேண்டிய சந்தோஷங்கள் விடுபட்டு போகக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய எதிராளி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடாது, நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, உங்களிடத்தில் பிரிவினைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிக நேரம் வேலை செய்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று என்ன பண்ணுறான், வகை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வேலை நிமித்தம், நம்முடைய பொருளாதாரத்தை நிமித்தம், நம்முடைய கஷ்டத்தை நிமித்தம், நம்முடைய ஏளனத்தை நிமித்தம் நாம் என்ன பண்ணுகிறோம்னு சொன்னால், விட்டு கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு எத்தனை குடும்பத்திலே நம் ஒற்றுமை, அதாவது திருமண நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒற்றுமையாக எல்லா காரியத்திலும், எல்லா விருப்பத்திலும், எல்லா விதமான காரியத்திலும் எத்தனை பேர் நாம் நின்றும் கால் வைத்து நின்று கொண்டிருக்கிறோம், யோசித்து பாருங்கள். அப்போ ஏன் நமக்குள்ளாக பிரிவினைகள் வருகிறதுன்னு சொன்னால், நம்முடைய எதிராளி நம்மளை பிரிப்பதற்காக அவன் என்ன பண்ணுகிறான், அதிக நேரம் வேலை செய்கிறான், ஓடிபி பண்ணுறான். நம்ம சொல்கிற ஓடிபி பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வருங்க, அவன் அதிக வேலை செய்து கொண்டு எப்படி இவங்களை பிரிச்சிடணும், எந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு குழப்பத்தை கவலையும் கொடுத்தா பிரிஞ்சு போவாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, மனைவி களைப்பறந்தாங்கன்னா, என்னங்க இன்னைக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்க, நான் அப்புறமா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கணவன் சொல்லுவார், வாம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம், சரி நீ பண்ணி, நீ என்ன பண்ணு, தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தூங்க, நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபங்கள் கேட்கப்படும் இல்லை என்று சொல்ல, ஆனால் ஒற்றுமை இல்லையாங்க. அப்போ தனித்தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணணும், தனித்தனியாக நம்ம உட்காரணும், தனித்தனியான வேலைகளை செய்வேன்னா, ஏன் கணவன் மனைவி, ஏன் பிள்ளைகளை கொடுக்க வேண்டும், ஏன் சபையை கொடுக்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் ஒற்றுமையிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர் நாட்களில் பார்க்கும்போது, ஆதியிலே பார்க்கும் பொழுது, எல்லா சனங்களும் ஒருமித்து வாசம் பண்ணாங்கள், அங்கே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. இன்றைக்கு குடும்பத்தில் சிறிய சிறிய ஆசீர்வாதங்கள் நம்ம இழக்கிறோம், ஏன் சொன்னால் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. தேவன் விரும்புகிறதான பாத்திரமாய் நம் மாறுவது கிடையாது. அப்பா ஒரு பக்கம் போனால் அம்மா ஒரு பக்கம் போவாங்க, ரெண்டு பேரும் வெவ்வேறு பக்கம் போனால் பிள்ளைகள் ஒரு பக்கம் போவாங்க, அந்த குடும்பத்தில் எங்கே ஒற்றுமை இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தை பாருங்களேன், எல்லோரும் ஒரே மாதிரி துணி போட்டுக்கிறாங்க. சில பேர் பார்ப்பீங்க, ஏ ஒரே கலரு, ஒரே மேட்சிங் மேட்சாக வர்றாங்க. அப்புறமா ட்வின்ஸ் இருந்தாங்கன்னா, ரெட்டை பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கவனிப்பாங்க. அப்போ சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்கள் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒற்றுமையை வெளி காண்பதற்காக என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் அது எந்த விதத்தில் வெளியே காண்பிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் தேவன் எப்படி இருக்கிற, எப்படி நம்மளை அழைக்கிறான்னு சொன்னால், நாம் ஒற்றுமையாக இருப்பதற்காக நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு சமூகமாக இருப்பதற்காக நாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சபையில் பார்க்கும் பொழுது, முதியவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் வயதானவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கள் இருப்பாங்க. இந்த வாலிபர்கள்லாம் வந்து சில பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, என்ன பசங்க இந்த காலத்து பசங்க, செபிக்க வர மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டா பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஆனால் கேம்ஸ் விளாட்றாங்க, அதுக்கப்புறமா சினிமா தியேட்டருக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, சாய்க்கு போகிறாங்க, எல்லா பக்கம் போகிறாங்க, ஜெபிக்க வர மாட்டேங்கிறாங்களே. வெவ்வேறு பாடுகள், வேறுபாடுகள் அங்கங்கே நம்ம மனசில் என்ன பண்ண, நான் இப்படித்தான் இருப்பேன், இல்லை நீங்கள் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக வேறுபாடுகள் சபைக்குள்ளாக என்ன பண்ணுதுங்க, அது கலந்துருக்கிறது. சில காரியத்தை பார்க்கும்போது நல்ல, அதாவது முதிர்ந்த ஒரு விசுவாசி இருப்பாங்க, நல்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள விசுவாசி இருப்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா அப்போ தான் இயேசுவை தேட வருவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம இயேசுவை தேட நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம், அநேக காரியத்தில் கடந்து கடந்து வருவாங்க. ஆனால் தேவன் விரும்புகிற அந்த சம்பூர்ணம் எங்கே நிற்குது தெரியுங்களா, எங்கே இருக்குது தெரியுங்களா, நம்ம எங்கே இருந்தாலும் அந்த சபையில் ஒன்று கூடி வருகிறோமே, அங்கிருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலிருந்தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்டதான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், எல்லா காரியங்கள் இருந்தாலும் நமக்கு சம்பூர்ணமான வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடம் தேவனுடைய சபையாக இருக்கிறது. அப்போ தேவன் அழைக்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஒற்றுமை எங்கே இருக்குன்னு சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது ஒருவேளை கேட்பாங்க, நான் ஒருவேளை நான் சபைக்கு செல்லவில்லைன்னு சொன்னால் நான் கிறிஸ்தவன் இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் என்ன, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் இழந்து அவரை அழைக்கிறத ஐக்கியத்தை விட்டு கொஞ்சம் விலகி போகிறீங்க, அவ்வளோதான். இன்றைக்கு இந்த லாக்டவுன் இது 8வது மாதம் நினைக்கிறேன், 10வது மாதமா, 8வது மாதம் தொடர்ந்து
எத்தனை பேர் உண்மையாக சபைக்கு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் வீட்டில் குடியிருப்பாங்க யோசித்து பாருங்க. தேவன் அழைக்கிற அந்த பாத்திரத்தில் நாம் நிலையை நிற்காவிட்டால், கால் வைக்காவிட்டால் ஒன்றும் நடக்காது. நாம் ஆசுவாத்தி இழந்து தான் வருவோமே தவிர, நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய பணப்பலத்திற்கும் பலத்திற்கும் நம்ம உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கீழே கரையன் போல் அரித்து கொண்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு நாளில் கீழே முழுவதுமாக விழுந்தால் மாத்திரம்தான் தெரியும், ஓ நான் அடித்தளத்தை பார்க்கவில்லை, நான் மேலே பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் தாங்கும்படியாக ஒற்றுமைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு உதவி செய்யுது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு மனமாக ஒரு சமூகமாக இருக்கும் பொழுது ஒரு பொறுப்புணர்வு நமக்குள்ளாக வருகிறது. முதலாவது என்னங்க, ஒரு பொறுப்புணர்வு வருது. இப்போ சபையாக நம்ம கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், குடும்பத்தில் ஒரு கூட்டாக இருக்கிறோம் என்று சொன்னால், நல்ல ஒற்றுமை இருக்குன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு பொறுப்புணர்வு வருகிறது. கலாத்தியர் 6:1-2 இப்படியாக சொல்கிறது, நான் உங்களுக்காக நான் வாசிக்க ஆசிக்கிறேன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், வேதம் சொல்கிறது அந்த ஒற்றுமை எங்க இருக்குன்னு சொன்னா, ஒருமனப்பாடு எங்க இருக்குன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய ஜீவித்துல நாம் ஒருமைப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்ப ஆவிக்குரிய ஜீவித்துல இருக்கிற நாம யாராவது ஒருவர் குற்றமா அகப்பட்டால் கை நீட்டி பரியாசம் செய்வதை விட்டுவிட்டு, வேதம் சொல்லுகிறது சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அவனை திருத்துங்க. அவனா நல்ல ஒரு ஒரு சாதாரண நல்ல ஒரு குணத்தோடு கூட போய் அவன்கிட்ட பேசுங்க. நீ தப்பு செஞ்சிட்ட, நீ இதை பண்ணிட்ட, அதை பண்ணிட்ட, பாவி அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் வேதம் சொல்கிறது ஆவிக்குரியவளாக நாம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம அவனை சாந்த குணத்தோட போய் உட்காந்து சொல்லணும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு யாராவது ஒரு குற்றவாளி நமக்குள்ள வந்துட்டான், ஏதாவது தப்பு செஞ்சிட்டான், உடனே ஒரு சரவடி போல, சரஸ்வதி பட்டாசு போல சரவடி போல பட்ட நம்ம என்ன பண்ணுறோங்க, அப்படியே பொறிஞ்சு தள்ளிடுறோம். இந்த நிதானமாக உட்காந்து ஆலோசிப்பதை கிடையாது. இது தேவன் வெறும் கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம கிறிஸ்துவ இல்லாதவர்களுக்கும் கூட இது ஆலோசனையாக இருக்கிறது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல மீட்டிங் போடுறாங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி வாழணும், எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு செல்வ செழிப்பு வரும், இப்படி எல்லாம் செய்கிறாங்க. இந்த ஆசுவாதம் வார்த்தை எல்லாத்துக்கும் உரியது. ஆனால் இதனுடைய முழுமையான ஆசீர்வாதம், சம்பூர்ண ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் ஆசீர்வாதம் வரும்படியாக இருக்கிறது. அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்க. தேவனும் அப்படித்தான் செய்தார், அவரும் அப்படித்தான் செய்தது. படினாலே கிறிஸ்து செய்தது போல அவருடைய பிரமாணத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு காரியங்கள் நம்ம கடந்து வந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை ஒரு தீப்பொறியாக என்ன பண்ணுனா உந்திவிடும். அந்த உந்துதல் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, நம்ம எப்பெல்லாம் ஒருமனப்பட்டு கடந்து வருகிறோமோ, ஒரு சபையாக கூடி வருகிறோமோ, அப்பொழுதுதான் அந்த உணர்வு நமக்குள்ளாக கடந்து வரும்படியாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை, தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவனாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மற்றவனை பார்த்து என்ன பண்ணுங்க, குற்றம் தீர்க்கும்படியாக இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயமாக நான் இருக்கிறேன், அவர் செய்தது போலவே நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்ளுவோம், அணைத்துக் கொள்ளுவோம். எத்தனை வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையால எத்தனையோ பேர் என்ன பண்ணுங்க, தற்கொலை செய்திருக்கிறாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையால் எங்கேயோ போய் தூரமாக போயிருக்காங்க, எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒன்று வேண்டாம் ஒதுக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க. யார் பொறுப்பு, யார் எடுத்துக்குவா? அநேக வருடங்களாக நல்ல விசுவாசியாக இருந்த விசுவாசிகளை அவிசுவாசத்துக்குள்ளே கடந்து போகிறாங்க. ஏன் சொன்னால் தேவனுடைய ஆலயமாக இருப்பதை உணராதபடினால். இப்போ நான் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன்னு சொன்னால், என் சகோதரங்க கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அவனோடு கூட உட்காரணும். அவனோடு கூட நான் உட்கார்ந்து என்னால் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, அவன் கை தூக்கி தூக்கிவிடா தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அவனை பார்த்து விட்டு நம்ம கடந்து போகிறோம். அப்போ தேவன் நல்ல சமாரியன், அவரை போலவே நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரெண்டாவது, ஒருமனமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணது, அந்த ஒருமனமானது தேவனுக்குள்ளாக ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது, ஊக்கம் அளிக்கிறது, உற்சாகப்படுத்துகிறது. எபிரேயர் 10:24-25 இப்படியாக சொல்கிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்,
நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எபிரேயர் 10:24-25 வசனம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஊக்குவிக்கும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சிலர் சபை கூடுவர்களை விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல். நாட்கள் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ அவ்வளவை கவனித்து நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, சபைக்குள்ள எத்தனை பேர் சபை முடிந்த உடனே இன்னொரு விசுவாசியை பார்த்து, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்ம கேட்குறோம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். ஆனால் தப்பு செஞ்சிட்டா மட்டும் ஒரு கிராமமே ஓடி வரும். ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டா ஒரு கிராமமே ஓடி வரும், கும்பலை ஓடி வந்து அடிப்பாங்க, பேசுவாங்க. அவர்களைப் போல நாம் இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்போம், தேவனுடைய ஆலயமாக இருக்க மாட்டோம். அப்போ வேதம் சொல்கிறது, இந்த நாட்கள் சமீபித்து வருகிறதை கவனித்து அதற்கு பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ நம்ம ஒருமனமாய் கூடி வரும்பொழுது தான் நாம் நடக்கிற அந்த நடைப்பிரயாணத்தில் எவ்வளவு மேடுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும், கூட்டமாக ஒரு ஜனத்தின் கூட்டமாக நின்று, குடும்பமாக நின்று நாம் எதிர்த்து நிற்க முடியும். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, யாரோ வேண்டாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மனைவி பார்த்துட்டு சும்மா இருந்தாங்கன்னா அது குடும்பம் அல்ல, அல்லது பிள்ளைகளை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்கன்னா அது குடும்பம் அல்ல. இன்னைக்கு ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்து செபிக்காதபடிக்கு சும்மா வாட்ஸ்அப்பில் மாத்திரம் நாங்கள் ப்ரேயிங், வி ஆர் ப்ரேயிங், ஐ மீன் ப்ரேயர், எத்தனை பேர் உண்மையாக செய்கிறாங்கன்னு தெரியாது. ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் போட்டுட்டு உடனே இம்மிடியேட்டாக டக்குன்னு ப்ரேயிங், எத்தனை பேர் உண்மையாக செபிக்கிறாங்க? அது மட்டும்தான் இருக்கு, ரிசல்ட்டு ரிப்ளை இருக்காது. ஒரு சகோதரி ஒரு சகோதரன் உங்களிடத்தில் வந்து, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு செபிக்கணும், உடனடியாக கண்ணை மூடி அவளுக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கணும். அதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது வெறும் பணத்தை கொடுத்து தான் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த ஒற்றுமையை காண்பிப்பதற்காக, நம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதற்காக கூட நின்றாலே போதுங்க. இன்னைக்கு ஒருவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் கூட நின்றாவே போதும், தூக்கி எடுக்கலாம். நம்ம பணம் கொடுத்தா உதவணும், பொருள் கொடுத்தா உதவணும் அவசியமே கிடையாது. ஆண்டவர் அதை சொல்கிறார், கூட நின்று எல்லாவற்றையும் செய்யணும். அப்போதான் அந்த முழு குடும்பம், அப்போதான் எனக்கு முழு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் வெறும் கிறிஸ்தவனாகவே ஒண்டிக்கட்டியாக வாழ்ந்து ஒண்டிக்கட்டியாகவே நாம் போயிடுவோம். கிறிஸ்தவர்கள் ஒருவனாய் அழைக்கலை, ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஜனமாய், ஜனக்கூட்டமாய், திரளான ஜனக்கூட்டமாய் தேவன் என்ன பண்ணுறாங்க, அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு மாத்திருந்தார் ரட்சிப்பு. அப்போது நாம் அநேக விசுவாசிகள் கடந்து வருகிறோம், அநேக விதமான காரியத்தில் முன்னேற விரும்புகிறோம், ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் தேவை. நம்ம ஒருமனப்பட்டு வரும்பொழுது தான் இது என்ன பண்ண நமக்கு ஊக்கம் அளிக்குது. தேவனோடு கூட சேர்ந்து வருகிறதான கூட்டத்தோடு கூட நாம் சேர்ந்திருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுது, ஒவ்வொருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து அதன் பிரகாரமாக நாம் முன்னேற என்ன பண்ணுறோங்க, ஆசைப்படுகிறோம். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் இல்லைங்களா? நம்முடைய குணத்தில் இருக்கட்டும், நம்முடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நம்முடைய செயல்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். ஆனால் இது எல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு அழகான இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் தேவனுடைய ஆலயம் மாத்திரம்தான். இன்றைக்கி எல்லாம் பாருங்கள், சிரிச்சு தான் இருப்பீங்க, யாராவது அழுது இருக்கிறீங்களா? நல்ல துணியெல்லாம் துவச்சி நல்ல ஐரன் போட்டு பல பலன் நம்ம என்ன பண்ணுறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தப்பாக சொல்ல கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம், வேர்வை சிந்துறோம், கவலைகள் இருக்குது, கண்ணீர்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து அப்பா நீங்கள் பார்த்துக்கங்கன்னு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் ஒத்து வராது உண்மைதான். ஆனால் நாம் தேவனுடைய ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி நாம் வாழும் பொழுது தேவனுடைய சம்பூர்ணமான வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம் என்பதிலே உறுதிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. கடைசியாக நம் ஒருமனமாக இருக்கும்போது, நம் சமூகத்தில் இருக்கும்பொழுது அது எதை குறிக்குது என்று சொன்னால் ஒரு ஆர்வத்தை உருவாக்குகிறது நமக்குள்ள.
நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வத்தை உருவாக்குகிறது. எப்படிப்பட்ட ஆர்வம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 2:46-47 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம விசுவாசி இருக்கிற உண்மைதான். அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், பொதுவாக இருக்கிற காரியம் சில நேரத்தில் நம்ம பின்வாங்கி போயிடுறோம், சில நேரத்தில் நம்ம என்ன சோர்ந்து போயிடுறோம், சில நேரத்தில் ஏன் என் செபத்துக்கு பதிலே கிடைக்கல என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா உற்சாகம் இழந்து உட்கார்ந்துருக்குறோம். சில நேரத்தில் பார்க்கும் பொழுது நம்ம எப்படித்தான் நம்ம போனாலும் ஆசீர்வாதமான கூட்டம் நடக்குது, பைபிள் ஸ்டடி நடக்குது, சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும், வேறு பக்கம் சமபோகமாக எங்கே நம்முடைய சிந்தனைகளை இழுக்கிறதோ அந்த பக்கம் போய் உட்கார்ந்து கொள்கிறோம். இதெல்லாம் நம்ம மத்தியில் நடக்கிறதான ஒரு பொதுவான காரியம். ஆனால் அதற்கு மத்தியில் தேவன் சொல்லுங்க, நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல வேதத்தோடு நம்மோடு பேசுகிறார். அப்போ ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எப்பெல்லாம் வீடுகள்லாம் போய் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா கூடுகிறார்களோ அப்பெல்லாம் அப்பம் விட்டு என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, கபடம் இல்லாத மனதோடு கூட இருந்தாங்களாம். இன்னைக்கு நம்ம ஜெபித்திருக்கும் போதே ஒருத்தர் கொட்டாய் விடுவார், ஒருத்தர் அப்படியே தூங்க போகிறோன்றப்பாரு, ஒருத்தருடைய சிந்தனைகள் எங்கே இருக்குங்க, எங்கே சமையல் கட்டில் இருக்கும், வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம், காலைல பிள்ளைகளை யாரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கோம், அங்கே போயிடும் நம்ம சிந்தனை. ஆனால் ஒற்றுமையான இடத்துல இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், சபையாக அழைக்கப்பட்டிருக்கீர்கள், தேவனுடைய ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது வெறும் தேவனுடைய ஆலயத்தில் மாத்த நம்ம ஒற்றுமை காண்பிப்புக்காக அல்ல, நம்முடைய குடும்பத்திலும் தேவனால் உருவாக்கப்பட்ட குடும்பத்திலும் கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் ஒரு மனத்தை நாம் என்ன பண்ணுங்க, ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும் பொழுது அப்போ தேவன் நமக்காக வைத்திருக்க இந்த சம்பூரத்தின் மேலே நம்முடைய ஆர்வம் என்ன பண்ணுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடுது. அப்போ தேவன் எனக்காக வைத்திருக்கிறா, சம்பூர்ணமான வாழ்க்கையை வைத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆர்வம் எதை தூண்டுகிறது சொன்னால், சின்ன சின்ன நம்முடைய ஆன்லைன், இப்போ நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணிருக்கிறோங்க, பைபிள் ஸ்டடி எடுத்துட்டுருக்குறோம், கேர்சல் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் கூடுவதுக்கு ஒரு ஆர்வம் நமக்கு வந்துடும், ஒரு உற்சாகம் நமக்குள்ள வந்துடும். அப்போ தேவனுடைய ஆலயமாக நம்ம கருதும் பொழுது தான் அதனுடைய காரியம் நமக்கு என்ன பண்ணுங்க, ஆர்வத்தை கொண்டு வருகிறது. அப்போ கிறிஸ்துவ நம்மளோடு கூட நம்ம என்ன பண்ணுங்க, நண்பர்களோடு கூட ஒரு உறவை வைத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசிகளோடு ஒரு உறவை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு ஆர்வம் நமக்கு என்ன பண்ணுதுங்க, உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு கூட நான் முடிக்க ஆசைக்கிறேன். எத்தனை பேர் கார் ரேஸ் பார்த்துருக்கிறீங்க? அந்த கார் ரேஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, ஒரு 10 ரவுண்டாக இருக்கட்டும், 20 ரவுண்டாக இருக்கட்டும், போயிட்டே இருக்கும். ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னாங்கன்னா அதனுடைய இன்ஜின் என்னாங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிருமா. ஆனால் அந்த பார்த்துருப்பீங்க, வேகமாக போயிட்டுருக்கும், அது 200-300 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட இருக்கும். நேராக வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு டீம் பக்கத்தில் நிற்கும், நின்று ஒன்று அந்த சுற்றில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10-15 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து சக்கரத்தை மாற்றுவாங்க, ஒருத்தர் வந்து ஃபியூலில் நிரப்புவாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேறு எலக்ட்ரானிக்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரை ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணி மறுபடியும் அதே ஸ்பீடில் ஓடிடும் காரு. ஓட்டுற ஒருத்தர் தான், ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குங்க, ஒரு டீம், ஒரு குழு இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் அந்த ஒருத்தரால் டிரைவ் பண்ணவே முடியாது. இன்றைக்கு குடும்பத்தில் கணவன் மாத்திரம் கஷ்டப்படுறான்னு சொன்னால் மனைவியும் பிள்ளைகளும் சேர வேண்டும், மனைவி மாத்திரம் கஷ்டப்படுறான்னு சொன்னால் கணவனும் பிள்ளைகளும் சேர வேண்டும். எல்லா காரியத்திலும் ஒரு ஒற்றுமையை நாம் காண்பிக்கும் பொழுது தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதம் நமக்குள்ளாக கடந்து வரும்படியாக இருக்கிறது. ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருங்க, ஒரு ஒற்றுமையின் ஒருமனப்பட்டவர்களாய் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய வேலைகளாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாமல், ஒருத்தருக்கு ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்காமல் தம் மனம் போன போக்கில் போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால், தயவு செய்து இன்றையிலிருந்து ஒரு குடும்பமாக நீங்கள் நிற்பதற்கு தேவனுக்குள்ளே பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லோருமாக எழுந்து நிற்போமா? கர்த்தரை நாம் மீண்டுமாக கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனே, நான் தனிப்பட்டவன் அல்ல, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற தகப்பனே, நானே தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் தகப்பனே வேறு விதமான சிந்தனைகளிலும் வேறு விதமான கவலைகளிலும் நிறைந்திருந்தாலும் தகப்பனே, நீர் அழைக்கிற அந்த அழைப்பில் நான் கடந்து வர உதவி செய்யுங்கய்யா. உம்முடைய ஊழியத்தின் வாஞ்சி எனக்கு வரட்டும் ஐயா, சுவிசேஷத்தின் பாரம் எனக்கு வரட்டும் ஐயா, ஆண்டவர் உமக்காக நான் ஓடுவேன் என்று சொல்லி தேவனுக்குள்ளாக நாம் அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, தேவன் நம்மளை வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருமாக சொல்லுவோமா? எல்லோருமாக சொல்லுவோமா? கர்த்தருக்குள்ளாக நிற்கிற நாம் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான காரியத்திலும் இன்றைக்கு நாம் ஒற்றுமையுடையவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம்மளை அழைத்த நோக்கம் தனிப்பட்ட நபராக அல்ல, ஒரு தனி மனிதனாக அல்ல, ஒரு சமூகமாக அழைத்திருக்கிறார். ஒரு ஒற்றுமையாக கூட தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்.
தேவனுடைய கரத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கலாமா? நம் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தேவனை பார்த்து நாம் ஆராதிப்போம் பிரியமானவர். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே உதவி செய்த தேவன் விசுவாசத்தோடு சொல்லுவோம் எபினேசரே, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி சித்தத்திற்கு ஆமென் ஆமென். மூளந்தாள் படிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாய் நாங்கள் ஒருமித்து வாசம் செய்யட்டும். நீர் இந்த சபைக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்திருக்கிற நோக்கத்திற்கு நேராய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திருப்புகிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்களை நடத்தும்.
இந்த காலை வேளை ஆராதனைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல்களின் வழியாய் ஜபத்தின் வழியாய் கர்த்தருக்கு நாங்கள் மகிமை தரும்படியாக எங்களை ஏற்படுத்தின கிருபைக்காக நன்றி. ஏழர்த்த ஒவ்வொரு பாடல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஒரு உகந்ததான ஆராதனையாய் அது இருக்கட்டும் தகப்பனே. ராஜா, இந்த காலவேளை வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினதற்காக நன்றி. நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. பலன் தாரும் ராஜா. ஒருமனமா ஏக சிந்தையோடு நாங்கள் வாழட்டும். கர்த்தர், நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அபரிவிதத்திற்கு சம்பூர்ணத்திற்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்தீர். கடந்த 9 மாத காலமாய் உம்முடைய கிருபையை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். இனியும் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். புதிய விதத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு, ஒரு புதிய கிருபையை கொண்டு கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதி எங்களை நடத்தும். அப்பா, நேரலையில் எங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகர் அநேக தேவைகளோடு, பாரத்தோடு, அப்பா குழப்பத்தோடு, வியாதிகளோடு இருக்கலாம். கர்த்தர் தாமே அவர்களை நீர் சந்தித்து ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர், ஒரு விடுதலை இந்த காலவேளையில் உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது இருக்கிற வியாதியை கர்த்தர் நீர் குணமாக்கும். எங்களுக்கு விடுதலை உம்மிடத்திலிருந்து இருக்கிறது தகப்பனே. இந்த கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்தினால் அகர்ந்து போ என்று நாங்கள் சொல்லுகிறோம், அறிக்கை செய்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆரோக்கியம் எங்கள் தேசத்தின் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் உற்றார் உறவினர்களின் மீதும் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும் இம்மட்டுமா எங்களை நடத்தினீர். இனியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய கிருபையில் நாங்கள் நடக்கட்டும். எங்களை நீர் நடத்தும். ஆசீர்வதியும் அப்பா. இந்த கடினமான சூழ்நிலைகளில் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற டாக்டர், நர்சஸ், எல்லா மெடிக்கல் ஸ்டாஃபையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போலீஸ் போர்சஸ் எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீரை பராமரித்து அவருடைய குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நியமித்திருக்கிற தலைவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எடுக்கிறதான தீர்மானங்கள் நியாயமானதா இருக்கட்டும். இந்த தேசத்தின் செல்வத்திற்காக இருக்கட்டும். கர்த்தர், ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமாய். நீரே நடத்தும், நீரே ஆசீர்வதியும். இந்த காலவேளையில் எங்கள் எல்லோரையும் நீர் ஒருமனமாக்கி நீர் உம்மை ஆராதிக்கும்படியாக கிருபையை தந்தீர். அப்பா, இந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த விதமாக நாங்கள் ஒருமனமாகி இந்த இடத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக நீர் தந்த ஸ்லாகியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனியும் எங்களை ஒருமனமாக்கி நடத்த வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய அன்யுன்ய ஐக்கியமும், சகாவாசமும் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய அபரிவிதத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்தட்டும். ஆசீர்வாதமாய் இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார்.